நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம். வணக்கம், நான் சூர்யா சம்பத். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டத்தில் 38 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக லிம் குவான் எங் மீது குற்றச்சாட்டு. கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து திரும்பிய மக்கள் பிரதிநிதிகளும் COVID-19 பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கையூட்டு பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் லிம் குவான் எங் இன்று பினாங்கு பட்டர்வர்த் செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். நீதிபதி அஹ்மத் அசாரி அப்துல் ஹமீத் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை 60 வயது லிம் மறுத்து விசாரணை கூறினார். 630 கோடி ரிங்கிட் மதிப்பிலான பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டத்தையும் முக்கிய சில சாலை நிர்மாணிப்பு திட்டங்களையும் மேற்கொள்வதற்காக தனது நியமனத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு உதவ 33 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள தொகையை கையூட்டாக பெற்றதாக லிம் குவான் எங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பினாங்கின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் லிம் குவான் எங் தனது பதவியை பயன்படுத்தி டத்தோ ஜாருல் அஹ்மத் முகமது ஜுல்கிஃப்ளிக்கு சொந்தமான நிறுவனத்திடமிருந்து கையூட்டை பெற்றதாக குற்றப்பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2011 ஜனவரிக்கும் 2017 ஆகஸ்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜார்ஜ்டவுன் கொம்தார் கட்டடத்தின் 28வது மாடியிலுள்ள பினாங்கு முதலமைச்சரின் அலுவலகத்தில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது. 2009 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரிங்கிட் அல்லது கையூட்டு பெற்ற பணத்திலிருந்து 5 மடங்குக்கும் குறையாத மதிப்பை கொண்ட அபராத தொகையும் விதிக்கப்படலாம். கடந்த வெள்ளிக்கிழமை அதே போன்றதொரு கட்டுமான திட்டத்தை அதே நிறுவனத்துக்கு வழங்க அவர் கையூட்டு கோரியதாக கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். பின்னர் 10 லட்சம் ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் 2 தனிநபர்களின் உத்தரவாதத்தின் பேரிலும் அவர் விடுவிக்கப்பட்டார். COVID-19 சுகாதார பரிசோதனையை மேற்கொள்ளும்படி நிர்வாக அடிப்படையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளிலிருந்து திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தொற்றுக்கான அறிகுறிகள் கொண்டவர்கள் COVID-19 சுகாதார பரிசோதனையை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என மக்களவைத் தலைவர் டத்தோ அசஹர் அசிசன் ஹருன் வலியுறுத்தினார். கடாவில் கண்டறியப்பட்ட சிவகங்கை தொற்று பரவல் தற்சமயம் நாட்டின் வட மாநிலங்கள் வரை பரவியிருக்கின்றது. தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அது அமைவதாக டத்தோ அஸ்ஹார் அசிசன் ஹருன் தெரிவித்தார். Kemudian yang akhir sekali ialah seperti yang diarahkan oleh pegawai berkuasa iaitu kumpulan berisiko memerlukan mass screening ataupun targeted approach. Adalah penting untuk mematuhi SOP fasa pemulihan Parlimen Malaysia dan memastikan mereka yang bergejala agar tidak hadir di Parlimen dan diminta pergi ke fasiliti berhampiran untuk pemeriksaan ujian COVID-19. Akhir kata diharapkan pesanan dan peringatan ini mendapat perhatian dan kepatuhan daripada semua ahli-ahli yang berhormat. மக்களவை கூட்டம் நெடுகிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் டத்தோ அஸ்ஹார் அசிசன் ஹருன் இவ்வேளையில் மீண்டும் நினைவூட்டினார். 1963 மலேசிய உடன்பாடு அமலாக்க உடன்பாட்டை மறு ஆய்வு செய்யவுள்ள சிறப்பு மன்றத்தில் இடம்பெறவிருக்கும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முடிவு செய்யும் இறுதிக்கட்டத்தில் அரசாங்கம் உள்ளது. கூடிய விரைவில் அந்த விவகாரம் அமைச்சரவையில் விவாதிக்கப்படும் என சபா சரவாக் மாநில விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் டத்தோ ஹனிஃபா ஹஜார் மக்களவையில் தெரிவித்தார். Selain daripada itu, satu jawatan kuasa bersama di antara Kerajaan Persekutuan dan Kerajaan Negeri Sarawak telah ditubuhkan bagi membincangkan isu berkaitan minyak dan gas serta pemberian khas.
YB Perdana Menteri telah memberikan mandat kepada YB Menteri Kewangan dan YB Menteri Kanan Kerja Raya bagi membincangkan isu-isu tersebut bersama dengan Kerajaan Negeri Sarawak dan Petronas bagi mencapai penyelesaian secara komersial dengan izin commercial settlement. Berdasarkan pemakluman yang diterima, perbincangan dengan Kerajaan Negeri Sabah akan menyusul selepas ini. சபா சரவாக் அரசாங்கங்களுடன் சேர்ந்து MA 63 உடன்பாட்டு அமலாக்கத்தை முழுமையாக கண்காணிப்பது உட்பட கலந்தாலோசிப்பதற்காக இந்த சிறப்பு மன்றம் உருவாக்கப்பட்டது. சரவாக் அதன் எண்ணெய் எரிவாயு உரிமை கோரும் விவகாரத்தில் வர்த்தக ரீதியில் தீர்வை கண்டறிவதற்கான கலந்துரையாடல்களை தொடர்வதற்கு சிறப்பு செயற்குழுவை தோற்றுவிக்க அரசாங்கம் ஏதேனும் முயற்சியை மேற்கொள்கின்றதா என பத்துலூப்பார் உறுப்பினர் டத்தோ ரொஹானி அப்துல் கரீம் எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் பதிலளித்தார். பர்லிஸில் குவாலா சங்லாங்குக்குள் நுழையும் வெளியேறும் அனைத்து சாலைகளும் இன்று காலை 8 மணிக்கு முழுமையாக மூடப்பட்டன. கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்ற குடியிருப்பாளர்களும் பொதுமக்களும் COVID-19 பரிசோதனையை மேற்கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டிருப்பதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து சுரினா சாட் தெரிவித்தார். Jam 10 malam 8 hari bulan 8 2020 sehingga 4 September kita akan menguatkuasakan Temco. Arahan telah dikeluarkan oleh pihak Menteri Besar untuk kita buat Temco dengan nasihat daripada pihak KKM lah. So untuk hari semalam semua saringan telah dibuat untuk penduduk kampung Tanah Timbul seramai lebih kurang 379 orang dan untuk hari ini adalah untuk penduduk kampung Kuala Sanlang lah. Selepas hari ini kita akan tutup permanen lah untuk semua lorong-lorong, 3 lorong tikus, 1 di tanah kampung Tanah Timbul dan 2 di Kuala Sanglang. Saya minta untuk kita tutup permanently. Yang dibenarkan untuk keluar cuma 1, yang ada 2 apa yang merah tu kan. Itu yang dibenarkan untuk keluar untuk beli barang makanan lah. COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக குவாலா சங்லாங்கில் இலக்கு அடிப்படையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டத்தை முற்றாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாகவே சாலை தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக டத்தோ சுரினாசார் தெரிவித்தார். COVID-19 பரிசோதனையை மேற்கொள்வதுடன் SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றும்படி குவாலா சங்லாங் மற்றும் தானா திம்புல் கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 872 குடியிருப்பாளர்களுக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. உத்தரவை மீறும் தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குவாலா சங்லாங் மாவட்டத்திற்குள் நுழைய அல்லது வெளியேறுவதை அனுமதிக்கும் சிறப்பு அனுமதி கடிதத்தை போலீஸ் வெளியிடவில்லை. மாறாக அதனை சுகாதார அமைச்சே வெளியிடும் என்பதையும் டத்து சுரினா தெளிவுபடுத்தினார். குவாலா சங்லாங் பகுதியில் மேலும் ஒரு பள்ளி மூடப்பட்டது. இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு சின்ஹூன் சீன ஆரம்ப பள்ளி மூடப்படுவதாக மாநில மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அஸ்லான்மான் தெரிவித்தார். சின்ஹூன் சீன ஆரம்ப பள்ளி பர்லீஸில் மூடும்படி உத்தரவிடப்பட்ட 3வது பள்ளியாகும். அந்த பகுதியில் இதற்கு முன் குவாலா சங்லாங் தேசிய பள்ளியும் குவாலா சங்லாங் இடைநிலை பள்ளியும் மூடப்பட்டன. சின்ஹூன் சீன ஆரம்ப பள்ளி 876 மாணவர்களையும் 112 ஆசிரியர்களையும் கொண்டிருக்கிறது. அந்த 2 வார கால நெடுகிலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் கட்டாயம் வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பர்லீஸில் இதுவரை 30 COVID-19 தொற்று சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் கடா, குபாங் பாசு, நாப்போவில் பரவத் தொடங்கிய சிவகங்கை தொற்று பரவலால் ஏற்பட்டவையாகும். இதற்கிடையில் நிர்வாக அடிப்படையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள குவாலா சங்லாங்கில் மேலும் அதிகமான பள்ளிகள் மூடப்படும் சாத்தியம் இருப்பதை பர்லீஸ் கல்வி செயற்குழு தலைவர் ரோசினா அஹ்மத் மறுக்கவில்லை. தேசிய பாதுகாப்பு மன்றம், சுகாதார அமைச்சு ஆகியவை வழங்கும் ஆலோசனையை பொறுத்தே கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் உள்ள சூராவ், பள்ளிவாசல்கள் ஆகிய வழிபாட்டு தலங்களை மூடுவது தொடர்பில் முடிவெடுக்கப்படும்.
அந்த இரு தரப்புகளின் ஆலோசனையின் அடிப்படையில் கடா பெர்லிஸ் மாநில அரசாங்கங்கள் அந்த நடவடிக்கையை எடுத்ததாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்ரி முகமது அல் பக்ரி தெரிவித்தார். எனினும் இதுவரை பள்ளி வாசல்களிலும் சூறாவ்களிலும் அரசாங்கம் வரையறுத்துள்ள நிர்வாக நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். நிர்வாக அடிப்படையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள குபாங்பாசு மாவட்டம் மற்றும் படாங்கராப் குடியிருப்பாளர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க விவசாயம் உணவு தொழில்துறை அமைச்சின் கீழ் பல்வேறு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. வேலைக்கு செல்ல முடியாத காரணத்தால் அன்றாட வருமானத்தை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கும் குடும்பங்களின் சுமையை குறைக்க இது பெரிதும் துணை புரியும் என கடா மாநில விவசாய உணவு தொழில் தோட்ட தொழில் மூலப்பொருள் இந்திய சமூக விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் அஸ்மான் நசருடின் நம்பிக்கை தெரிவித்தார். குபாங்பாசு மாவட்ட சமூக நலத்துறை பொது பாதுகாப்பு படை ரேலா ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் அந்த உணவுப் பொருட்கள் மக்களுக்கு முறையாக பகிர்ந்தளிக்கப்படும். சம்பந்தப்பட்ட உதவிப் பொருட்களை அத்தரப்பினரே ஒவ்வொரு வீடமைப்பு பகுதிக்கும் சென்று மக்களிடம் நேரில் கொண்டு சேர்ப்பர் என அஸ்மான் நசருடின் குறிப்பிட்டார். புர்னாஸ் ஃபாமா மாடா எனப்படும் இளம் விவசாய மேம்பாட்டு வாரியம் கடா மாநில விவசாயத்துறை ஆகிய அமைப்புகள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களான அரிசி சமையலுக்கு தேவையான பொருட்கள் காய்கறிகள் உலர்ந்த உணவுப் பொருட்கள் போன்றவற்றை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றது. அதேவேளையில் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களுக்கும் உதவுவதற்கான ஒதுக்கீட்டையும் மாநில அரசாங்கம் அங்கீகரித்திருக்கின்றது. கடா மாநில மக்கள் தொகை வீடமைப்பு கணக்கெடுப்பு துறை நிர்வாக அடிப்படையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்படும் குபாங்பாசு மற்றும் படாங்தராப் உள்ளிட்ட நான்கு வட்டாரங்களில் 2020 இ மைசென்சஸ் மின்னியல் அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. தகவல்கள் பெறுவதில் வீட்டுக்கு வீடு சென்று மக்களை நேரில் சென்று சந்திப்பதற்கு அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து மின்னியல் பதிவு முறை கையாளப்படுவதாக அதன் இயக்குநர் சுசானா அபுபக்கர் தெரிவித்தார். குறிப்பிட்ட அப்பகுதிகளில் நுழைய மக்கள் கணக்கெடுப்புத்துறை அதிகாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை நேரடியாக சந்திக்க முடியாது. எனவே சம்பந்தப்பட்ட பகுதி மக்கள் இணையம் வாயிலாக தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்யலாம். இருப்பினும் வரும் அக்டோபரில் மேற்கொள்ளவிருக்கும் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு இன்னும் கலந்தாய்வு நிலையில் இருப்பதாக சுசானா அபுபக்கர் தெரிவித்தார். பதிவு நடவடிக்கைகளை எளிமையாக்க பொது இடங்களிலும் இ சென்சஸ் முகப்புகளும் திறக்கப்பட்டுள்ளன. வரும் செப்டம்பர் 30 வரையில் ஒவ்வொரு நாளும் காலை மணி 9 முதல் மாலை மணி 5 வரை அந்த முகப்புகள் செயல்படும். கடா எஃப்எம் வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் சுசானா அபுபக்கர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் புதிய ஊடக படைப்பாற்றல் துறையை சார்ந்தவர்களுக்கு போதிய சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. வட்டார கூறுகளையும் தொலைநோக்கு பார்வை கொண்ட உள்ளடக்கங்களையும் மேம்படுத்தும் ஆற்றல் புதிய ஊடகங்களுக்கு உண்டு. எனினும் தங்களின் படைப்புகளில் இன உணர்வை தூண்டும் அம்சங்கள் இல்லாததை அத்தரப்பினர் உறுதி செய்ய வேண்டும் என டத்தோ சைஃபுடின் அப்துல்லா மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். Dan dunia teknologi berkembang begitu luas. Undang-undang tak mungkin dapat mengejar perkembangan teknologi. Jadi sebab itu, kalau saudara lihat, kita sekarang bukan hanya kempen anti berita palsu, tapi kita kata kempen bercerita yang benar. Sebab itu semua adalah self-regulatory. நடப்பு சூழலுக்கு பொருத்தமான 1981 ஆண்டு மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழக சட்டத்தில் திருத்தம் செய்யும் பணியில் தொடர்பு பல்லூடக அமைச்சு தற்சமயம் ஈடுபட்டுள்ளது. முன்னதாக ஜோஹூர் இஸ்கண்டர் புத்ரியிலுள்ள இஸ்கண்டர் மலேசியா ஸ்டுடியோஸ் படப்பிடிப்பு கூட வளாகத்தில் தென் மாநிலங்களுக்கான 2020 திரைப்பட சமூக மற்றும் யூடியூப் திறன் பயிலரங்கை தொடக்கி வைத்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை பூர்த்தி செய்ய தவறும் குத்தகையாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பது உட்பட அவர்களின் ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வீடமைப்பு திட்டங்களை அணுக்கமாக கண்காணிக்க அமைச்சின் துணை தலைமை செயலாளர்களின் மேற்பார்வையின் கீழ் புதிய கண்காணிப்பு குழு தோற்றுவிக்கப்படும் என்று அமைச்சர் ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். நாட்டில் 15 ஆண்டுகளாகியும் இன்னும் பூர்த்தி செய்யப்படாத வீடமைப்பு திட்டங்கள் இருப்பதை அறிந்து அதிர்ச்சியுற்றதாக அமைச்சர் கூறினார். இவ்விவகாரம் மிகவும் அணுக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் வீடமைப்பு திட்டத்தை நிறைவு செய்யாத குத்தகையாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேவை ஏற்பட்டால் அவர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். அவ்வாறான கடும் நடவடிக்கைகள் விதிக்கப்படுவதை தவிர்க்க அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைக்குள் நிறைவு செய்வதை உறுதி செய்யும்படி ஜுரைடா அனைத்து குத்தகையாளர்களுக்கும் நினைவூட்டினார். இவ்வேளையில் பிபிஆர் மக்கள் வீடமைப்பு குடியிருப்புகளில் அவற்றின் குத்தகையாளர்கள் சிசிடிவி ரகசிய ஒளிப்பதிவு கருவிகளை பொருத்தும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். சிசிடிவி கருவிகளை பொருத்துவதன் வழி பிபிஆர் குடியிருப்பு பகுதிகளில் நிலவும் குப்பை பிரச்சினை, பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது, குற்றச்செயல், வன்கொடுமை உள்ளிட்ட விவகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்றார் அவர். சொந்த ஆரோக்கியத்தை கண்காணிக்க வேண்டி மக்கள் இச்செயலியை உண்மையிலேயே பயன்படுத்துகின்றனரா அல்லது அதனை பதிவிறக்கம் செய்த பின்னர் கிடைக்கும் 50 ரிங்கிட்டுக்காக இச்செயலியை அதிகமானோர் பயன்படுத்துகின்றனர் என்பதுதான் கேள்வி. அதன் தொடர்பில் கோலாலம்பூர் பங்சார் சுற்றுப்பகுதியில் ஆர்டிஎம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தை அடுத்து காண்போம். வணிக மனைகளுக்குள் நுழைவதற்கு முன் 10 பேரில் சராசரியாக 2-3 பேர் மட்டுமே பாரத்தில் தங்களது விபரங்களை பூர்த்தி செய்கின்றனர். பெரும்பாலானோர் மைசஜாத்ரா செயலியை பயன்படுத்தியதை ஆர்டிஎம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. பேனா அல்லது பென்சிலை பயன்படுத்தி விபரங்களை பூர்த்தி செய்வது வைரஸ் பரவலுக்கு வித்திடுமென அஞ்சப்படுவதால் மைசஜாத்ரா செயலியை பயன்படுத்துவதாக மக்களில் சிலர் கூறினர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் அறிமுகம் கண்டபோதே இச்செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வருவதாகவும் சிலர் கருத்துரைத்தனர். இன்னும் சிலரோ இ பஞ்சானா திட்டத்தின் கீழ் மின்னியல் பணப்பை கணக்கில் சேர்க்கப்படும் 50 ரிங்கிட்டுக்காகவும் இச்செயலியை பதிவிறக்கம் செய்ததாக கூறினர். சுய விபரங்களை பூர்த்தி செய்ய பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் மைசஜாத்ரா செயலியை பயன்படுத்துவதாக உணவக உரிமையாளர் ஜெயராம் ஜேம்ஸ் தெரிவித்தார். இ பஞ்சானா திட்டம் அறிமுகம் கண்டதையடுத்து இச்செயலியின் கீழ் பதிந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்திலிருந்து தற்போது 94 லட்சமாக உயர்ந்துள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகளை காண்போம். குவாலாலம்பூர் கடற்கரையின் அழகை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது. கடல் உணவுகளுக்கு பெயர் போன இடமாக மட்டுமின்றி இயற்கை எழிலை ரசிப்பதற்காகவே அதிகமானோர் குவாலாலம்பூர் பகுதிக்கு படையெடுக்கின்றனர். குவாலாலம்பூரின் மைய ஈர்ப்பான ஸ்கை மிரர் பகுதி பல்வேறு அதிசயங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. உலகிலேயே பிரேசிலுக்கு அடுத்து ஸ்லாங்கூரில் மட்டுமே இப்படியொரு அதிசயத்தை காண முடியும். ஸ்கை மிரர் 50 கார்பந்தாட்ட திடல்களின் பரப்பளவை கொண்டது. குவாலாலம்பூர் கடற்கரைக்கு அருகே ஸ்கை மிரர் பகுதி அமைந்திருப்பது பலருக்கும் தெரியாது. மலாக்கா நீரிணையில் மர்மத்தீவு என்று அழைக்கப்படும் அவ்விடத்தின் மணலும் தனித்துவமானது. வழக்கமான தீவுகளில் இந்த அதிசயத்தை காண இயலாது. இயற்கையாகவே பல மைல் தூரத்திற்கு நீல நிற வானமும் பூமியும் இணைந்தது போன்ற பிரதிபலிக்கும் அதிசயமும் காண கிடைக்காத காட்சியும் ஸ்கை மிரர் பகுதியில் மட்டுமே கிட்டும். கழுகுகளுக்கு உணவு கொடுப்பது திரங்கானோ கம்போங் லபோஹான் சக்கார் ஹுத்தான் கடற்கரையில் விழுந்த மரத்தின் அடியில் சிக்கிக்கொண்ட 150 கிலோகிராம் எடை நிரம்பிய கடலாமையை கர்த்தே மாவட்ட தீயணைப்பு மீட்பு படையினர் வெற்றிகரமாக மீட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்ட அந்த கடலாமை மீண்டும் கடலில் விடப்பட்டது. விழுந்த மரங்களுக்கு கீழே முட்டையிடப்பட்ட பின் அங்கிருந்து வெளியேற முற்பட்டிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. அந்த கடலாமை இட்ட முட்டைகள் வெளியேறும் பாதையை மூடியது. அதனால் 150 கிலோகிராம் எடை கொண்ட கடலாமை அங்கிருந்து வெளியேற முடியாமல் விழுந்த மரங்களின் அடியிலேயே சிக்கிக்கொண்டது. அந்த கடலாமையை மீட்க முயன்ற சரணாலயத்தின் பணியாளரின் முயற்சி
தோல்வியில் முடிந்ததையடுத்து அவர் கர்த்தே மாவட்ட தீயணைப்பு மீட்பு படையை தொடர்பு கொண்டார். இரண்டு தீயணைப்பு இயந்திரங்களில் 10 பேர் அடங்கிய மீட்பு குழு கடலாமியை மீட்க விரைந்ததாக கர்த்தே மாவட்ட தீயணைப்பு நிலையத்தின் தலைவரும் துணை அமலாக்க அதிகாரியுமான கைருல் ஹஸ்னி மொக்தார் தெரிவித்தார். அந்த கடலாமை சிக்குண்ட பகுதியில் இருந்து வெளியேறுவதற்கு ஏதுவாக இடையூறாக இருந்த மரங்கள் வெட்டப்பட்டன. எவ்வித காயமும் இன்றி அந்த கடலாமை பின்னர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. சந்தையில் ஒரு டன் செம்பனை எண்ணெயின் விலை 2800 ரிங்கிட்டாக அதிகரித்திருப்பது செம்பனை பழ விற்பனையின் மூலம் செம்பனை துறையும் செம்பனை பயனீட்டாளர்களும் அதிக வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் நாட்டின் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதி 6 விழுக்காடு உயர்வை பதிவு செய்ததாக தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் முகமது கைருடின் அமர் ரசாலி தெரிவித்தார். செம்பனை எண்ணெய் ஏற்றுமதியின் மதிப்பு 2,257 கோடி ரிங்கிட் வரை உயர்ந்துள்ளது. செம்பனை தொழில்துறை தரப்பின் ஒத்துழைப்புடன் அரசாங்கம் மேற்கொண்ட திட்டமிடல் இந்த ஆக்கப்பூர்வ அடைவு நிலைக்கு வித்திட்டதாக டாக்டர் முகமது கைருடின் தெரிவித்தார். COVID-19 தொற்றை கட்டுப்படுத்தும் சவாலுக்கு மத்தியிலும் அரசாங்கம் செம்பனை துறையை மேம்படுத்தும் முயற்சிகளை தொடரும் என அவர் உறுதி கூறினார். MSPO எனப்படும் நிலையான மலேசிய செம்பனை எண்ணெய் சான்றிதழ் திட்டத்தின் கீழ் செயலாக்கப்பட்டுள்ள சிறந்த வேளாண்மை நடைமுறையும் அந்த வளர்ச்சிக்கு வழிகோலி இருக்கின்றது. முவாரில் ஜோம் MSPO ஜோஹோர் நிகழ்ச்சியை நிறைவு செய்த பின் டாக்டர் முகமது கைருடின் செய்தியாளர்களிடம் பேசினார். BAM மலேசிய பூப்பந்து சங்கத்தின் இன்விடேஷனல் வெற்றியாளர் பூப்பந்து போட்டி டிவிஷன் 1 போட்டி புதன்கிழமை தொடங்கவிருக்கும் நிலையில் அனைவரின் பார்வையும் ஏரோன்சியா சோ வுயேக் மற்றும் கோவிஷம் தான் வி கியோங் தேசிய ஆடவர் இரட்டையர் இணைகள் மோதும் ஆட்டத்தின் மீது அதிகம் இருக்கும். இரண்டுமே பலம் பொருந்திய இணைகள் என்பதால் இந்த ஆட்டம் நிச்சயம் விறுவிறுப்பாக இருக்கும். உலக பூப்பந்து தரவரிசையில் 14th நிலையில் இருக்கும் விஷம் விக்யோங் இணையை காட்டிலும் உலக பூப்பந்து தரவரிசையில் 9th நிலையிலும் நாட்டில் முதல்நிலை தேசிய ஆடவர் இரட்டையர் இணையாகவும் விளங்கும் ஏரோன் வுயேக் பார்ப்பதற்கு பலம் பொருந்திய இணையாக தோன்றக்கூடும். அதே சமயம் விஷம் விக்யோங் இணையின் அனுபவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற விஷம் விக்யோங் இணையை மலேசிய பூப்பந்து ரசிகர்கள் அத்துணை எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசனின் அனுபவ மொழிகள். நன்றி மறவாதே, நன்மை செய்தவனுக்கு நன்றி காட்டு, தீமை செய்தவனை மறந்துவிடு. இரவு 7:30 TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.